வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. பிரிட்டனில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பாக பிரிட்டனின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா என்று ஐரோப்பிய ஊடகங்களில் ஆய்வுகள் வெளியாகி கொண்டிருந்தன. பிரிட்டனின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா? பிரிட்டனில் புதிய பிரதமராகியுள்ள ரிஷி சுனாக் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்திற்கு பிரிட்டனின் பங்களிப்பு முன்பு போலவே இருக்கும் என்று உறுதியளித்தார் என்று பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பிரதமர் ரிஷி சுனாக் மேலும் தெரிவித்த போது, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் நடத்தும் யுத்தம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் எமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த யுத்தத்தை உக்ரைன் வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வர அனைத்து உதவிகளையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். எமது உள்நாட்டு அரசியலில் என்னென்ன மாற்றங்களும் ஏற்படலாம், ஆனால் நாங்கள் பிரிட்டிஷ் பிரஜைகள் என்ற வகையில் உக்ரைனின் உறுதியான நண்பர்களாக இருப்போம் என்றும் தெரிவித்தார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ரஷ்யாவில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில், பிரிட்டனில் புதிய அரசியல் தலைமை வந்திருப்பது உக்ரைன் யுத்தத்தில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, உக்ரைனுக்கான பிரிட்டனின் இராணுவ உதவிகள் குறைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த டிமிட்ரி பெஸ்கோவ், நாம் எவ்விதமான மாற்றத்தையும் எதிர்பார்க்கவில்லை, உக்ரைன் யுத்தத்தில் பிரிட்டனின் பங்களிப்பில் எந்த மாற்றமும் ஏற்படும் என்றும் நாம் நம்பவில்லை என்று தெரிவித்தார். பிரிட்டிஷ் பிரதமராக ரிஷி சுனாக் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே உக்ரைன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் உக்ரைன் ஜனாதிபதிக்கு வாழ்த்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் நாம் வாழ்நாள் நண்பர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். உக்ரைன் அரசு ஊடகம் வெளியிட்ட அந்த கடிதத்தில் ரிஷி சுனாக் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் ரஷ்யாவை தோல்வியடைய வைக்க வேண்டியது எமது கடமை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் நோக்கம் உக்ரைன் யுத்தம் தோல்வியடைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, வருங்காலத்தில் அப்படியொரு முயற்சியில் அவர் இறங்கக்கூடாது என்ற வகையில் அந்த யுத்தம் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கடந்த வாரம் வெளியிட்ட தேசிய பாதுகாப்பு நிலைப்பாட்டு அறிவிப்பிலும் கிட்டத்தட்ட இதே போன்ற நிலைப்பாடுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்களும் தற்போதைய யுத்தம் மட்டுமல்ல, வருங்காலத்திலும் இப்படி நடக்காமல் இருக்கும் விதத்தில் ரஷ்யாவின் இராணுவ பலம் கணிசமான அளவில் குறைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்யும் நட்பு நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிக உதவிகளை செய்யும் நாடு பிரிட்டன் தான். பிரிட்டிஷ் பிரதமராக போரிஸ் ஜான்சன் இருந்தபோது ஆயிரக்கணக்கான உக்ரைன் இராணுவத்தினருக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்தார். அந்த வகையில் உக்ரைன் இராணுவத்தில் புதிதாக இணைக்கப்பட்டவர்களுக்கு பிரிட்டனில் வைத்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. பிரிட்டிஷ் பயிற்சி பெற்ற உக்ரைன் துருப்புகளில் முதல் தொகுதியினர் ஏற்கனவே உக்ரைனுக்கு போய் யுத்தத்தில் இறங்கிவிட்டார்கள். இரண்டாவது தொகுதி ஆட்களுக்கான பயிற்சிகளும் பிரிட்டனில் 3 இராணுவ தளங்களில் வைத்து கொடுக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க பிரிட்டிஷ் அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அங்கு பிரதமர்கள் மாறிய போதிலும் உக்ரைன் இராணுவத்திற்கு பிரிட்டன் கொடுத்து கொண்டிருந்த பயிற்சிகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பிரிட்டிஷ் பிரதமராக போரிஸ் ஜான்சன் பதவி விலகி புதிய பிரதமராக லிஸ் ட்ரூஸ் பதவியேற்ற போதும் ரஷ்யா உக்ரைனில் நடத்தும் யுத்தத்திற்கு உக்ரைனுக்கு நாம் செய்த உதவிகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது என உறுதியளித்திருந்தார். இப்போது அவர் மாறி புதிய பிரதமராக ரிஷி சுனாக் வந்தபோதும் அவரும் உக்ரைனுக்கு செய்யும் உதவிகளில் எந்த மாற்றமும் கிடையாது எனவும் கூறியுள்ளார். பிரிட்டிஷ் ஊடகங்கள் இன்று வெளியிட்டுள்ள தகவலில், பிரிட்டனின் புதிய பிரதமர் விரைவில் நேரடியாக உக்ரைனுக்கு சென்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து தமது அரசுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான நட்புறவை உறுதி செய்து கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு இராணுவ ரீதியான உளவு தகவல்களை இதுவரை காலமும் பகிர்ந்து கொண்ட நாடுகள் பல உண்டு. ஆனால் அதிக அளவில் உக்ரைன் இராணுவ உளவுத்துறையோடு நெருக்கமாக இருந்த இரண்டு உளவுத்துறைகளில் ஒன்று அமெரிக்க இராணுவ உளவுத்துறை CIA, மற்றது பிரிட்டிஷ் வெளியக உளவுத்துறை MI6. இனியும் அந்த உளவு தொடர்புகள் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே மேலை நாடுகளில் ஆட்சி மாறினாலும் அவர்களது வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு சிலர் மட்டுமே அதிரடி மாற்றங்களை செய்வார்கள். பிரிட்டனில் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை.